ஏ ரகுமான் தமிழ் சினிமாவில் ரோஜா படத்தில் அறிமுகமானவர் இவருக்கு அந்த வாய்ப்பு அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை குழந்தை பருவத்திலேயே குடும்பத்தை காப்பாற்ற சின்ன வயசிலேயே வேலைக்கு வந்தவர் தான் ரகுமான் விளம்பர படத்திற்கு மியூசிக் எடுக்கும் கம்பெனியில் வேலை செய்து வந்தார் அங்கு இவரை பார்த்த மணிரத்னத்தின் தான் ரகுமானை பார்க்கிறார் இவரை பயன்படுத்தலாமே என்று மணிரத்தினிடம் சொல்கிறார் அந்த நேரத்தில் இளையராஜாவுடன் இருந்த மோதலில் புதிய மியூசிக் இயக்குநரை அறிமுகப்படுத்த நினைக்கிறார் அப்போது வைரமுத்து புதிய இசையமைப்பாளரை பார்க்க ஆவலாக வருகிறார் ஆனால் அங்கு சின்ன பையனாக இருந்த ரகுமானை பார்த்து கிண்டலடித்தாராம் ரகுமான் தன்னுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிக்க இந்த வாய்ப்புதான் என்பதை புரிந்து கொண்டவர் சரியாக பிடித்துக்கொண்டு முன்னேறுகிறார் இதனால் கஷ்டப்பட்டவர்களுக்கு நிறைய உதவிகளையும் செய்வாராம் அதனால் அதை பெரிதாக வெளியே காட்டிக்கொள்ளவும் மாட்டாராம் ஆஸ்கார் விருது வாங்கியதுக்கு ரகுமானுக்காக நடத்தப்பட்ட விழாவில் இளையராஜா எம்எஸ்வி கிடைக்க வேண்டியதை பிரதிநிதியாக தான் தான் பெற்று கொண்டதாகவும் சொன்னாராம் ரகுமான் தனிப்பட்ட விருப்பத்தை யார் மேலையும் திணிக்கவும் மாட்டாராம் அதனால்தான் இரு மகளுக்கும் தங்களுக்கு விருப்பமான உடையிலேயே பொது மேடைகளில் காணப்படுகின்றனர் அதிலும் சமீபத்தில் அவருடைய மகளான கதிஜாவுக்கு திருமணமும் நடந்தது அவரது மாப்பிள்ளை ஒரு சாதாரண சவுண்ட் இன்ஜினியர் தான் எங்கேயும் சொத்துக்களும் அவருக்கு கிடையாது அந்த பையன் கேரக்டரை மட்டுமே பார்த்ததாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது